Hi friends, welcome to tutorjobs.com. நம்ம PHP ல ஃபைல்ல இருக்க ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரியல் பாத் ஃபங்க்ஷன். ரியல் பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம கொடுக்குற ஒரு பர்டிகுலர் ஃபைலோட பாத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபைல் டாட் பிஹெச்பி அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் நான் கொடுத்துருக்கேன், அதோட பாத் நமக்கு இங்கே வியூ ஆயிருக்கு. சி டிரைவில், வேம்பில், WWW ஃபோல்டரில், பேசிக்ஸ் அப்படின்னு ஃபோல்டருக்குள்ள நம்மளோட ஃபைல் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற பேஜ் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு கம்ப்ளீட்டான பாத்தை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ரியல் பாத் யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்மளோட ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். PHP டேக்குள்ளே ஆஸ் யூஷுவல் இஃபெல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி நமக்கு அந்த பர்டிகுலர் ஃபைல் இருந்தது அப்படின்னா அதோட பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இஃப் கண்டிஷன், ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபைல் இருந்ததுன்னா அப்படின்னு இங்கே என்ன எந்த ஃபைல் நமக்கு வேணுமோ அது கொடுத்துக்கலாம். நான் இந்த ஃபைல் நேமே கொடுத்துக்குறேன், ரியல் பாத் டாட் PHP. இஃப் இந்த ஃபைல் இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும்னா பாத் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ எக்கோ, எக்கோவில் ஃபர்ஸ்ட் நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், ஃபைல் பாத் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் கன்கார்டினேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம், ரியல் பாத் ஆஃப் சேம் அந்த ஃபைல் நேம், ரியல் பாத் டாட் PHP செமிகோலன். இப்போ நமக்கு அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா, எல்ஸ் பாட்டில் ஃபைல் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு எரர் மெசேஜ் ப்ரிண்ட் ஆகணும். அதுக்கு எக்கோவில் ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க, ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு, சேம் நமக்கு அந்த ஃபைலும் சேம் ஃபோல்டர்க்குள்ளே தான் இருக்குது, அதோட பாத் நமக்கு வியூ ஆயிருக்கு. சி டிரைவில், வேம்பில், WWW பேசிக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே ரியல் பாத் டாட் PHP அப்படிங்கிற அந்த ஃபைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம கொடுக்குற ஃபைலோட பாத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த ரியல் பாத் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ரியல் பாத் ஃபங்க்ஷனோட யூசேஜஸ் பார்த்தோம், அந்த ரிமைனிங் ஃபங்க்ஷன் அண்ட் அதோட யூசேஜஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.